கண்ணை நம்ம காத்து வச்சுக்கிறதுக்காக கண்ணுக்கு பயிற்சிகள் பண்ணணும். அந்த பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறோம். இது மாதிரி ஒரு விரிப்பு விரித்து தரையில் உட்காந்துக்கணும். இப்படி சுகாசனமாக உட்காந்துக்கலாம், அல்லது வஜ்ராசனமாக உட்காந்துக்கலாம், அல்லது சித்தாசனமாக உட்காந்துக்கலாம். இது சுகாசனம், அடுத்து வஜ்ராசனம். இப்படி வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணுறது மேலும் சிறப்பு. ஏன்னா வஜ்ராசனம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு ஆசனம். இருக்க ஆசனங்கள்லேயே எந்த விதமான விதிவிலக்கும் இல்லாத ஒரு ஆசனம் அப்படின்னா இந்த வஜ்ராசனம் தான். இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு நாம் என்ன வேணாலும் செய்யலாம். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்லாம், வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு கேரம் போர்டு விளையாடலாம், வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்கலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம வந்து செய்யலாம். ஆனால் மற்ற ஆசனங்கள்லாம் அப்படி கிடையாது. அந்த ஆசனம் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசனத்துக்கான ரூல்ஸ், எந்த ரூல்ஸுமே வஜ்ராசனத்துக்கு மட்டும் பொருந்தாது. வஜ்ராசனத்துக்கு, சுகாசனத்துக்கு, சித்தாசனத்துக்கு இதுக்கெல்லாம் எந்த ஆசனத்தினுடைய விதிமுறைகள் பொருந்தாது. இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு நேராக உட்காந்துக்கிட்டு கண்ணுக்கான பயிற்சி பண்ண போகிறோம். கண் இப்போ மேலும் கீழுமாக கண் இயங்க போகுது. இந்த மாதிரி மேலும் கீழுமாக கண்ணை ஒரு 10 முறை இயக்க போகிறோம். அடுத்து வலதும் இடதுமாக கண்ணை ஒரு 10 முறை இயக்கிறது. அடுத்தது இன்ட்டா கண்ணை வந்து ஒரு 10 முறை இயக்கிறது. இன்ட் அப்படின்னா இப்போ மேலையும் கீழையும் பண்ணோம், அடுத்து வலதும் இடதும் பண்ணோம், அடுத்து இப்படியே இன்ட்டா இங்கே பார்க்குறது, அடுத்து இங்கே பார்க்குறது, அடுத்து இங்கே பார்க்குறது, அடுத்து இங்கே பார்க்குறது. இந்த மாதிரி இன்ட்டாக ஒரு 10 முறை பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்ட்டுனா இப்படி போடக்கூடிய இன்ட்டு, இங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, அதே மாதிரி ஒரு 5 முறை, அடுத்து இங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, அதே மாதிரி ஒரு 5 முறை. அடுத்து கண்களை மூடி திறக்கிறது, இறுக்கமாக கண்களை மூடி பளிச்சுன்னு திறக்கிறது. இந்த மாதிரி ஒரு 10 முறை. அடுத்து கண்களுக்கான கூர்மை பயிற்சி செய்கிறது. என்னுடைய கட்டவரில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கட்டவரலினுடைய நெகத்தை மட்டும் கண்கள் பார்க்கணும். கட்டவரலினுடைய நெகத்தை மட்டும் இப்படியே கண்கள் பார்க்கணும். இப்படியே பார்த்துட்டே கட்டவரலினுடைய நெகத்தை இப்படியே கொண்டு போகணும். என்னுடைய பார்வை 2 கட்டவரலினுடைய நகத்தில் மட்டுமே இருக்குது. கட்டவரல் நகர்ந்து நகர்ந்து என்னை நோக்கி வருது. என்னுடைய பார்வையும் அந்த கட்டவரலில் பதிஞ்சிருக்கு. அப்புறம் கட்டவரை என்னை நோக்கி என்னிட்டேருந்து விலகி அப்படியே போகுது. அந்த கட்டவரலினுடைய நகத்தை மட்டுமே நான் பார்க்குறேன். இதே மாதிரி இப்படி என்னை நெருக்கியும் என்னிடமிருந்து கட்டவரலை விலக்கியும் மாற்றி மாற்றி நான் பயிற்சி பண்ணுறேன். ஒரு 5 முறை பண்ணலாம். அடுத்து இந்த கட்டவரில் இப்படி மேலே வசத்தி, அப்புறம் கீழே வசத்தி, மேலே வசத்தி, கீழே வசத்தி,
அப்புறம் வலதும் இடதுமாக கொண்டு போகிறது. அப்புறம் முன்னும் பின்னுமாக. இந்த மாதிரி கண்ணுக்கான கூர்மை அசைவு பயிற்சி, இன்னொன்று கண்ணுக்கான அசைவு பயிற்சி. முதல்ல கண்ணுக்கான அசைவு பயிற்சி பண்ணோம், அடுத்து கண் கட்ட இந்த கை கட்டவரல மண்டகத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு கண்ணுக்கான கூர்மை பயிற்சி பண்ணோம். இந்த பயிற்சிகளை மாற்றி மாற்றி பண்ணுறது, ஒரு 10 நிமிடங்கள் மாற்றி மாற்றி பண்ணுறது. ஒரே பயிற்சியை தொடர்ந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 5-5 தடவை எல்லா பயிற்சியும். அடுத்து மறுபடிக்கு 2வது சுற்று ஒரு 5-5 தடவை, அப்புறம் 3வது சுற்று ஒரு 5-5 தடவை. இன்னும் நேரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10-10 தடவை. இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த பயிற்சிகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் கண்ணுக்கான ஒரு பயிற்சி ஒரு சிறந்த பயிற்சியாக அமையும், கண்ணுக்கான கட்டளை அறிவு மேம்பட்டு கண்ணினுடைய செயல்பாடு மேலும் சிறக்கும்.